கடவுளின் மகிமை நவீன புனித கவி கீர்த்திமான் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்களின் பக்தி லீலாமிருத் நூலிலிருந்து அத்தியாயம் 31 எழுதிய ஓவிகள். மனிதனின் சிந்தனைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட செல்வங்கள், ஆடம்பரங்கள், மகத்துவம், மகிமை மற்றும் ஐஸ்வர்யம் ஆகியவை முழுமையானவை. கடவுளின் ஸ்ரீ சாயி அவதாரம் இது எல்லா விளக்கங்களுக்கும் கருத்துருவாக்கத்திற்கும் அப்பாற்பட்டது. தூய்மையான பிரம்மம் சாயி பக்தர்கள் மற்றும் பாமரர்களின் அன்பிற்காகவும் துன்பங்கள் மற்றும் துயரங்களிலிருந்து விடுபடவும் அறிவை பரப்புவதன் மூலம் அவர்களை நீதியான பாதையில் நகர்த்தவும் சகுண பிரம்மத்தில் உடல் வடிவம் தோன்றியது. மேலும் ஞானம் பக்தர்களை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் பரபிரம்மா சாயி தனது கவர்ந்திழுக்கும் சக்திகளால் பல அற்புதங்களை செய்தார். ஷீரடியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஸ்ரீ சாயி எல்லாவற்றையும் அறிந்திருப்பதை அறிந்து சந்தோர்கர், குல்கர்னி மற்றும் பென்சே ஆகியோர் ஆச்சரியப்பட்டார்கள். இது பாபா எல்லாம் அறிந்தவர் மற்றும் சர்வ சக்திமான் என்பதை தெளிவாக காட்டுகிறது. சத்குரு சாயியின் பெயரை மகிமைப்படுத்துவோம். இந்த அத்தியாயத்தின் பாராயணத்தை இந்த பாடலில் துவங்குவோம். ஜெய் ஸ்ரீ சாயி ஞானேஸ்வரி. எங்கிருந்து வந்தார், அவர் பெயர் என்ன? ஷிரடி கிராமவாசிகள் இப்படி பல கேள்விகளை கேட்டார்கள். ஸ்ரீ சாயிடம் ஷிரடி கிராமவாசிகள் இப்படி பல கேள்விகளை கேட்டார்கள். சாயியிடம் இடியிடித்த பிறகு மழை பொழிவது போல சாயி பதிலளித்தார். நான் எந்த இடத்தையும் சேர்ந்தவனல்ல, நான் நிர்குணன், எந்த வடிவமும் இல்லாத பிரம்மம். நான் கர்மாவால் பிணைக்கப்பட்டதால் எனக்கு இவ்வடிவம் கிடைத்தது. இப்பிரபஞ்சம் நான் தங்குமிடம், பிரம்மா என் தந்தை, மாயை என் தாய், அவர்கள் இவ்வுடலை கொடுத்தார்கள். அவர்கள் இந்த உடலை கொடுத்தார்கள் என்றா. கிராமம் அங்கு சிறு கடைகளே இருந்தது. தினமும் சாயி மளிகை கடையில் இருந்து எண்ணெய் பிக்ஷை பெற்று அதை கொண்டு மசூதியிலும் ஆலயங்களிலும் தினமும் மாலையில் விளக்குகளை ஏற்றி வந்தார். தீபோத்சவத்தை சாயி பலமுறை செய்திருக்கிறார்.
பகுதினம் சலித்து போய் வணிகர்கள் அவரிடம் எண்ணெய் இல்லை என பொய் சொன்னார்கள். வணிகர்கள் அவரிடம் எண்ணெய் இல்லை என பொய் சொன்னார்கள். ஒரு பொய்யை கூறுவது மிகவும் எளிதானது இவர்களுக்கு என பாபா ஆச்சரியப்பட்டார். மக்கள் பொய்களை சொல்லி தங்களை தாழ்த்தி கொண்டு நாராயணனிடமிருந்து விலகி இறுதியில் தங்கள் கர்மத்தின் சுமையால் விழுகிறார்கள். பாவிகளில் மிக மோசமானவர்கள் பொய்யர்கள். ஒருபோதும் ஆண்டவனை அடைவதில்லை அவர்கள். எப்பொழுதும் உண்மையைச் சொல்பவர் ஆண்டவனை அடைகிறார். தவம் மற்றும் ஜபம் கூட அதற்கு நிகராக முடியாது. உண்மை என்பது நற்செயல்களின் மலை, அது முக்தியின் பாதை, ஆனந்த நதி. ஒருவர் எப்பொழுதும் உண்மையையே பேச வேண்டும். ஒருவர் எப்பொழுதும் உண்மையையே பேச வேண்டும். எவ்வாறு எரியும் மனிதன் முழு பைத்தியமாக இருக்க வேண்டும். அவர் எண்ணெய் இல்லாமல் விளக்கு ஏற்றுவது பற்றி மளிகை கடைக்காரர்கள் அவர்கள் இடையே பேசிக்கொண்டும் யோசித்தும் வந்தனர். விவேகமுள்ள எந்த மனிதனும் ஒரு கல்லில் விதை விதைப்பதை பற்றி யோசிக்க முடியுமா? மலட்டு பெண்ணில் மகப்பேறு எதிர்பார்க்கலாமா? அது சாத்தியமா என கற்றறிந்த ஆண்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக அவர் ஒரு பைத்தியக்காரர், அறிவற்ற மூடர்களின் தலைவர். இந்த பைத்தியக்காரன் எண்ணெய் இல்லாமல் விளக்குகளை ஏற்ற முயற்சிக்கிறார் என்றார்கள். பாபாவிடம் சிறு கிண்ணத்தில் சிறிது எண்ணெய் இருந்தது. அதில் சிறிது தண்ணீர் ஊற்றி கலவையை செய்தார். பின்னர் விளக்குகளை கலவை எண்ணெயுடன் மேலும் தண்ணீர் கலந்து அவர் அந்த விளக்குகளை ஏற்றி வைத்தார். இரவு முழுதும் விளக்குகள் எரிந்தன. இந்த அதிசயத்தை கண்ட ஷீரடி மக்கள் பாபாவின் சக்திகளை பற்றி யோசிக்கத் தொடங்கினர். கடவுளே ஷீரடியில் அவதரித்ததாக அவர்கள் சொன்னார்கள். கடவுளே ஷீரடியில் அவதரித்ததாக
அவர்கள் சொன்னார்கள். அவர்களில் சிலருமே பாபாவின் காலடியில் விழுந்து சொன்னார்கள், நீங்கள் எங்கள் அன்பான தாய், நாங்கள் உங்கள் குழந்தைகள், நீங்கள் எங்களை மன்னியுங்கள், கருணை உள்ளம் உள்ளவரே, தயவு செய்து எங்கள் மீது கோபப்பட வேண்டாம், நீங்கள் மனிதனின் வடிவத்தில் பொதிந்துள்ள அறிவு, நல்வொழுக்கம் அமைதி கருணையின் வடிவம், நீங்கள் சமாதானமலை அறிவின் வானத்து சூரியன், நல்லொழுக்க ஏரி என்றார்கள் என்றார்கள். பாபா அவர்களிடம் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள், ஆண்டவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வகையில் செயல்படுங்கள், ஒருபோதும் பொய் சொல்ல வேண்டாம், எப்போதும் உண்மையாக இருங்கள், ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம், உங்கள் திறனுக்கு ஏற்ப உங்கள் செல்வத்தை நல்ல வழியில் செலவிடுங்கள், இதனால் நீங்கள் பயனடைவீர்கள், இறுதியில் நாராயணனை சந்திப்பீர்கள், என் வார்த்தைகளை நினைவில் வைத்து அதன்படி செயல்படுங்கள், என் வார்த்தைகளை நினைவில் வைத்து அதன்படி செயல்படுங்கள் என்றார் பாபா. கேட்டு நானா சாஹேப் நிதானமடைந்து காந்தாவுக்கருடன் உணவுக்கான ஏற்பாடுகளை செய்தார், உணவு வேண்டாம் என விட்டு சென்று விட்டனர் உங்கள் நண்பர்கள், அவர்களின் சுயநலத்திற்காக தோழர்களை கூட விட்டு விடுகிறார்கள் என்றார் பாபா நானாவிடம். நினைவில் கொள்ளுங்கள் நானா, நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நானா, உலகின் இறுதி வரை உங்களுடன் இணைந்திருக்கும் தோழர்களை மட்டுமே கூட அழைத்துச் செல்லுங்கள், மனிதனின் தோழன் பூவின் மனம் போல இருக்க வேண்டும், மனிதனின் தோழன் பூவின் மனம் போல இருக்க வேண்டும், இருவரும் சாப்பிட்ட பின் நீங்கள் இப்போது கிளம்பலாம், இருவரும் சாப்பிட்ட பின் நீங்கள் இப்போது கிளம்பலாம், ரயில் வர இன்னும் உள்ளது நேரம், ரயில் வர இன்னும் உள்ளது நேரம், ஆனால் நான் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள்,
சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். நானா நான் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். நிலையானவனை நித்யானந்தனை நம்புங்கள். நம்பினோரை என்றும் அவன் கைவிட்டதில்லை. அவர் கிருபை நாடுங்கள். நல்வழி நடத்தி செல்வார் பாருங்கள். நம்மை நல்வழி நடத்தி செல்வான் பாருங்கள். கர்ணி நகர நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்தது. புறப்படுவதற்கு முன்பு குவித்த கைகளுடன் பாபாவிடம் வந்து உதவி கோரினார். குல்கர்ணி பாபாவிடம் வந்து உதவி கோரினார். நீங்கள் சந்நியாசி சத்புருஷர், நீங்கள் பரம புருஷர், நீங்கள் என் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் முக்காலத்தையும் உணர்ந்து அறிவீர். காலத்தையும் உணர்ந்து அறிவீர். அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். அவர் பாபாவின் கால்களை பிடித்து அழ ஆரம்பித்தார். அவர் பாபாவின் கால்களை பிடித்து அழ ஆரம்பித்தார். கால்களை பிடித்து அழ ஆரம்பித்தார். மீன்கள் க்ஷீரசாகரத்தை விட்டுவிட்டு அழுக்கு வடிகால்களுக்கு செல்வதில்லை. குபேரன் நமக்கு அருகில் இருந்தால் நாம் ஏன் அங்கும் இங்கும் சுற்ற வேண்டும்? உங்கள் தாமரை திருவடியில் நான் பணிகிறேன். நீங்கள் என் தந்தை, என் தாய், என் ஒரே அடைக்கலம். தயவு செய்து என் பிரச்சனையை தீர்க்கவும். காமதேனுவின் குழந்தைகள் பாலுக்காக வேறு ஒருவரிடம் செல்ல தேவையில்லை. கல்ப விருட்சத்தின் பழங்கள் முள்ளின் மேல் விழுமா? தயவு செய்து இக்கவலையை தணிக்க ஏதேனும் செய்யுங்கள். இல்லையெனில் இவ்வுலகம் உங்களை பற்றி தவறாக பேசும். இல்லையெனில் இந்த உலகம் உங்களை பற்றி தவறாக பேசும். மனமிறங்கிய பாபா அப்பா குல்கர்ணியிடம் தற்போது துணை கலெக்டர் பிராவ்ரா ஆற்றின் கரையில் நேவாசாவில் இருக்கிறார். நீங்கள் பயமின்றி அங்கு செல்லுங்கள். அங்கே நேவாசாவில் இறைவன் மோகினிராஜ் வசிக்கிறார். பாவார்த்த தீபிகா எழுதும் போது ஞானேஸ்வரர் தவம் செய்த இடம், ஞானேஸ்வர் மகாராஜ்
தவம் செய்த இடம் அங்கு தசாவதாரம் தோன்றியது அவர் அல்லாஹ்இலாஹி என அழைக்கப்படுகிறார் சகுண வடிவத்தில் ஞானேஸ்வர் அறிவற்ற பக்தருக்கு அறிவூட்டுகிறார் சகுண வடிவத்தில் ஞானேஸ்வர் மகாராஜ் அறிவற்ற பக்தர்களுக்கு அறிவூட்டுகிறார் நீங்கள் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகும் முன்பு பகவானை வேண்டுங்கள் பகவானை வேண்டுங்கள் ஆண்டவன் உங்களை பாதுகாப்பார் ஆண்டவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் அவர் தனது பக்தர்களுக்கு சாத்தியமற்றதை சாத்தியமாக்குகிறார் அவர் தனது பக்தர்களுக்கு சாத்தியமற்றதை சாத்தியமாக்குகிறார் என்று பாபா குல்கர்னியிடம் சொன்னார் பாபா குல்கர்னியிடம் சொன்னார் நிலையானவனை நித்யானந்தனை நம்புங்கள் நம்பினோரை என்றும் அவன் கைவிட்டதில்லை அவர் கிருபை நாடுங்கள் நல்வழி நடத்தி செல்வார் பாருங்கள் சாயியை தரிசிக்க பென்சேயின் மனைவி மிக ஆர்வமாக இருந்தார் என் நண்பே ஷிரடியில் ஒரு மகான் இல்லை முட்டாள் மக்களை ஏமாற்றும் ஒரு பைத்தியம் முஸ்லிம் மட்டுமே உள்ளார் அவரை ஒரு துறவி என கருதும் ஷிரடி கிராமவாசிகள் முட்டாள்கள் அத்தகைய நபரின் தரிசனம் வேண்டும் என வற்புறுத்த வேண்டாம் உப்பு என்றாவது இனிப்பாக முடியுமா உப்பு என்றாவது இனிப்பாக முடியுமா அவர் வீட்டுக்கு வீடு சென்று பிறப்பட்ட வாழும் ஒரு பிச்சைக்காரர் அவர் வீட்டுக்கு வீடு சென்று பிறப்பட்ட பிச்சையினால் வாழும் ஒரு பிச்சைக்காரர் என அவள் கணவர் கூறினார் அவள் தரிசனம் செய்ய ஆர்வமாக இருந்தும் மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் அவள் எப்போது பாபாவின் பாதத்தில் தலை வணங்க முடியும் என்று கேட்டாள் ஒருமுறை தனது உத்தியோக ரீதி பயணத்தின் போது தனது மனைவியுடன் ஷிரடிக்கு செல்ல நேர்ந்தது தனது மனைவியுடன் ஷிரடிக்கு செல்ல நேர்ந்தது அவர் தனது கடமைகளில் ஈடுபடுவதில் மும்முரமாக இருந்த சமயத்தில் அவரது மனைவி பாபாவை தரிசனம் செய்தார் அவரது மனைவி பாபாவை
தரிசனம் செய்தார். பாபாவை வணங்கியதில் பேரின்பமடைந்தாள். வீட்டிற்கு திரும்பியதும் தனது அனுபவத்தை கணவரிடம் கூறினாள். அவரை அவதூறு செய்வதற்கு பதிலாக பாபாவிடம் சென்று வணங்கும்படி கணவனை வற்புறுத்தினாள். அவரை அவதூறு செய்வதற்கு பதிலாக பாபாவிடம் சென்று வணங்கும்படி கணவனை வற்புறுத்தினாள். பின்பு பாபாவை தரிசனம் செய்ய பின்சே சென்றார். அவர் மசூதியை நெருங்குவதை பார்த்து பாபா ஒரு கல்லை எடுத்து அவரை பார்த்து கத்தினார். பாபா ஒரு கல்லை எடுத்து அவரை பார்த்து கத்தினார். நீங்கள் முன் வந்தால் உங்களை அடிப்பேன், நீங்கள் முன் வந்தால் உங்களை அடிப்பேன். நீங்கள் ஒரு உயர் ஜாதி பிராமணர், நான் ஒரு பைத்தியமா, ஜாதி முஸ்லீமா. அருகில் வந்தால் ஜாக்கிரதை, உங்கள் தூய்மையை இழப்பீர்கள் என்றார். அருகில் வந்தால் ஜாக்கிரதை, உங்கள் தூய்மையை இழப்பீர்கள் என்றார். தான் சொன்ன வார்த்தைகளின் எதிரொலியை கேட்டு பாபா சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாம் அறிந்தவர் என்பதை பென்சே உணர்ந்தார். நாங்கள் அவரை பற்றி வீட்டில் பேசினோம், ஆனால் எங்களுக்கு இடையில் என்ன நடந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். எங்களுக்கு இடையில் என்ன நடந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். பாபாவுக்கு எல்லாம் தெரியும், அவர் காற்று போன்று எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நமது கிராமத்திற்கு வந்திருக்கிறார்கள் என சாயி மகராஜ் அப்பா குல்கர்ணியிடம் சாதாரணமாக சொன்னார். அந்த திருடர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் வீட்டில் இருந்து சாதாரண பொருள் எதையும் திருடுவது இல்லை. அவர்களின் கண்கள் ஒருவர் செல்வத்தை விட மிக மதிப்பு மிக்க பொருள் மீதாகும். அவர்களின் திருட்டை யாரும் பார்க்க முடியாது. அவர்கள் உங்கள் வீட்டிற்கு முதலில் வந்து உங்களை தாக்குவார்கள்.
போய் சரியான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இந்த வார்த்தைகளின் அர்த்தம் குல்கர்ணிக்கு புரியவில்லை. பின்னர் இரவில் அவர் கடுமையான காலராவால் அவதிப்பட்டார். அவரது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. அவரது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. அப்பாவின் உடல்நிலையை பார்த்து அவரது மனைவி பயந்து மசூதிக்கு விரைந்தார். பாபாவின் காலடியில் விழுந்து அழ ஆரம்பித்தார். பாபாவின் காலடியில் விழுந்து அழ ஆரம்பித்தாள். அவள் கணவன் இறந்து கொண்டிருக்கின்றான் என்று பாபாவிடம் சொன்னாள். அவரை காப்பாற்றவும் வாழ்க்கை படகை நீரில் மூழ்க விடாமல் பாதுகாக்கவும் அவள் பாபாவிடம் உதியை கேட்டாள். அவள் பாபாவிடம் உதியை கேட்டாள். வருத்தப்பட வேண்டாம், பிறக்கும் ஒருவர் இறக்க வேண்டும். பிறக்கும் அனைவருக்கும் மரணம் காத்திருக்கிறது. பிறப்பு இறப்பு எல்லாம் வல்லவனின் செயல்கள் என பாபா பதிலளித்தார். இங்கு யாரும் வாழவோ இறக்கவோ இல்லை. நீங்கள் அறிவின் கண்ணால் பார்த்தால் வித்தியாசமாக இல்லை என்பதை உணருவீர்கள். நீங்கள் அறிவின் கண்ணால் பார்த்தால் வித்தியாசமாக இல்லை என்பதை உணருவீர்கள். ஆடைகள் பழையதாகி நைந்து போகும் பொழுது அல்லது அவற்றை நீங்கள் விரும்பாத போது அவற்றை நீங்கள் எரிந்து விடுகிறீர்கள். அதே போல் அழியாத ஆத்மா பழைய நலிவடைந்த உடலை துறக்கிறது. பழைய கந்தல்களை ஒட்டுவதற்கு உதியை கேட்கவும் வேண்டாம். பழைய கந்தல்களை ஒட்டுவதற்கு உதியை கேட்கவும் வேண்டாம். செல்வதை தடுக்க வேண்டாம், செல்வதை தடுக்க வேண்டாம். அவர் இப்போது எனக்கு முன் துணிகளை மாற்றி கொண்டிருக்கின்றார். இடையில் வரவேண்டாம், அவர் வெளியேறட்டும். தனது வாழ்க்கையின் இலக்கை அடைந்து விட்டார், முக்தியை பெறுவார், அவர் சொர்க்கம் செல்வார். இவ்வாறு கூறி பாபா அவளை வீட்டிற்கு அனுப்பினார். அப்பா குல்கர்ணி விரைவில் இறந்தார். அப்பா குல்கர்ணி விரைவில் இறந்தார்.
ஒரு தினம் பாபா கவுண்டியாவை அறுவடையின் கட்டு மத்திய அடுக்கு தீப்பிடித்ததாக கால்வாடிக்குச் சென்று அங்குள்ள தீ அணைக்கச் சொன்னார் பயந்த கவுண்டியா கால்வாடிக்கு விரைந்து சென்று ஆர்வத்துடன் விசாரித்தார் தீயின் அறிகுறிகள் எதுவும் கிடைக்கவில்லை தீயின் அறிகுறிகள் எதுவும் கிடைக்கவில்லை திரும்பி வந்து அவர் தேவையற்ற சிக்கலுக்கு ஆளானதாகவும் சூடான வெயிலில் நடப்பதன் மூலம் அவரது கால்கள் எரிந்ததாகவும் பாபாவிடம் புகார் கூறினார் பாபாவிடம் புகார் கூறினார் கேளுங்கள் என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யானவை அல்ல உங்கள் பின்னால் பாருங்கள் நீங்களே புகை சூழ்வதை அறுவடை அடுக்குகள் ஒரு குவியலில் ஒன்றாக நெருக்கமாக உள்ளன ஆனால் மைய அடுக்கு தீயில் உள்ளது மைய அடுக்கு தீயில் உள்ளது என்று பாபா பதிலளித்தார் பாபா பதிலளித்தார் அது ஒரு கோடை பிற்பகல் வலுவான காற்றும் வீசியது மரங்கள் உடைந்து கூரைகள் பறந்து கொண்டு இருந்தன ஒரு கடினமான சூழ்நிலை ஷீரடி மக்கள் பாபாவிடம் விரைந்து வந்து அவரது கால்களை பிடித்து கொண்டு அழத் தொடங்கினர் அவரது கால்களை பிடித்து கொண்டு அழத் தொடங்கினர் அழத் தொடங்கினர் பயிர்களை காப்பாற்றும்படி அவர்கள் அவரிடம் கெஞ்சினார்கள் பயிர் என்பதே எமது வாழ்க்கை பயிர்கள் முற்றிலுமாக எரிந்தால் நாங்கள் சாப்பிட என்ன இருக்கும் கிராமத்தின் மக்கள் சிறு குழந்தைகள் கால்நடைகள் பசியால் இறப்பார்கள் சீக்கிரம் காத்தருளவும் நீங்கள்தான் ஹரி நீங்கள்தான் ஹரி கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள்தான் அறிவீர்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி பாபாவுடனே எழுந்து தீயை அணைக்க கால்வாடிக்குச் சென்றார் அவர் தீயில் இருந்த மத்திய அடுக்கைச் சுற்றி தண்ணீர் ஊற்றினார் பின்னர் அவர் கிராமவாசிகளிடம் இந்த அடுக்கு மட்டும் எரியும் இந்த அடுக்கு மட்டுமே எரியும் இது அக்கினி கடவுளின் பங்கு நெருப்பை அணைக்க வேண்டாம் பாபாவின் வார்த்தைகளுக்கு அவர்கள் இணங்கினர் அவர் சக்தி அத்தகையது இதை பார்த்து கிராமவாசிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதை பார்த்து கிராமவாசிகள்
மகிழ்ச்சி அடைந்தர். மாலையில் பாபாவின் தரிசனத்திற்காக மக்கள் வந்தனர். கவுண்டியா நானா பாக்சந்த் அவர்களில் இருந்தனர். பாபா நானாவிடம் என்னருமை நானா, இந்த பேராசை கொண்டவர்களை பாருங்கள், இந்த பேராசை கொண்டவர்களை பாருங்கள், இன்று பாக்சந்தின் அறுவடை சாம்பலாக எரிந்தது. இங்கே அவர் என் பின் இருக்கிறார், அவரது இழப்பை பற்றி புலம்புகிறார். ஆதாயம் அல்லது இழப்பு, பிறப்பு மற்றும் இறப்பு அனைத்தும் கடவுளின் கட்டுப்பாட்டில் உள்ளன. முட்டாள்கள் இதை உணரவில்லை. அவர்கள் பெறும்போது மகிழ்ச்சியுடன் நடனமாடுகிறார்கள். இழக்கும் போது அழ ஆரம்பிக்கிறார்கள். மகிழ்ச்சி மற்றும் துக்கம் ஆகியவை உரிமையின் உணர்வில் இருந்து வெளிவருகின்றன. ஆனால் நிஜமாகவே எதுவுமே எனது உனது அல்ல. எரிந்த அடுக்கு பாக்சந்துக்கு சொந்தமானது அல்ல. அது பூமியில் பிறந்த விதைகளிலிருந்து உருவான வைக்கோலை கொண்டிருந்தது. மேகம் நீரை பாய்ச்சியது. சூரியன் தன் ஆளுமையை காண்பித்தது. இவ்வாறு பூமி, மேகம், சூரியன் ஆகியவை அந்த அடுக்கின் உண்மையான உரிமையாளர்கள். நெருப்பு அறுவடையை தின்றுவிட்டது. இதில் சூரியனின் சக்தி மிகவும் மதிப்பு மிக்கது. நெருப்பின் காரணமாய் பூமி எரியும் உணர்வை அனுபவிக்க வேண்டியிருந்தது. மேகம் தான் உழைத்தாலும் லாப நஷ்டம் பற்றி கவலைப்படுவது இல்லை. அவை தன்மானத்துடனும் கர்வத்துடனும் திரிகின்றன. தன்னுள் ஒளிரும் மின்னலையே பார்த்து மகிழ்கின்றன. மேகங்கள் அமைதியாக நோக்கி நிற்கின்றன. சூரியன் பூமியின் எதிரியாகி அவனுக்கு சொந்தமானது என்று கூறி பொருள்களை பறிக்கிறது. இந்த உலகில் உள்ள அனைத்தும் பஞ்சபூதங்களால் உருவானவை. நாம் நிச்சயமாக அவற்றின் உரிமையாளர்கள் அல்ல. அனைத்தும் பஞ்சபூதங்களே உடைமையாளர்கள். அனைத்தும் பஞ்சபூதங்களே உடைமையாளர்கள். உடைமையாளர்கள் நானா. மார்வாடியிடம் ஒரு போதும் தன்னுடையது அல்லாத ஒரு விஷயத்தை இழந்ததற்காக அவர் ஏன் அழுகிறார்? அதற்கு என்னை ஏன் கவலைப்படுத்துகிறார் என்று கேளுங்கள். ஆண்டவன் ஒரு கையால் என்ன கொடுக்கிறாரோ
மறுபுறமாக எடுத்துச் செல்கிறார். நாம் அறியாமையில் பொருட்களின் உரிமையாளர்கள் என்று நினைக்கிறோம். இந்த உரிமை உணர்வுதான், இந்த உரிமை உணர்வுதான் உங்கள் மகிழ்ச்சி துக்கங்களுக்கு மூல காரணம். இந்த உரிமை உணர்வுதான் உங்கள் மகிழ்ச்சி துக்கங்களுக்கு மூல காரணம். ஹரிபந்த் பாபாவை தரிசனம் செய்ய வந்தபோது, ஹரி நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதர், நீங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வீர்கள், ஆண்டவன் சங்கரன் உங்களுக்கு ஒரு குழந்தையை தந்து உங்கள் மனவிருப்பத்தை நிறைவேற்றுவான் என்று பாபா கூறினார், என்று பாபா கூறினார். புனேவைச் சேர்ந்த ஹரிபந்த் வசிஷ்ட கோத்திரம் கற்றறிந்த பிராமணர், பக்தி உள்ளவர். அவர் ஒரு அக்னிஹோத்ரியாக மாற விரும்பினார். அவர் தன் மனைவியை இழந்ததால் அது முடியவில்லை. அவர் தோட்டம் போட விரும்புகின்றேன், ஒருபோதும் கிணறு தோண்டவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை. எனவே ஒரு தோட்டத்தை வளர்ப்பது எப்படி சாத்தியமாகும்? குழந்தையை விரும்புவது பொருத்தமற்றது. நான் மறுமணம் செய்தால் கேலிக்கு ஆளாவேன் என்றார், கேலிக்கு ஆளாவேன் என்றார் ஹரிபந்த். 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளேன், ஒரு குழந்தைக்கான ஆசை இந்த வயதான காலத்தில் நிறைவேறுமா? ஒரு குழந்தைக்கான ஆசை இந்த வயதான காலத்தில் நிறைவேறுமா? எந்த சந்தேகமும் இல்லை, கடவுள் சங்கரன் உங்கள் கடனாளி என்றார் பாபா. புனேவில் ஜோதிடரை கலந்து ஆலோசித்ததும் அவரிடம் இருந்து நற்செய்தி கிடைத்ததும் ஹரிபந்த் சாய்பாபாவின் ஆசீர்வாதங்களுடன் மறுமணம் செய்து கொண்டார். சோளத்தின் விதைகள் மரப்பெட்டியில் பத்திரமாக இருந்து நட்டவுடன் மழை பொழிந்து புதிய காற்று வீசியது. பின்னர் சோளம் அறுவடை கிடைக்கும்,
சந்தேகம் எங்கே சாயி மேகம் போல் அருள்மழை பொழிந்தார் ஞான ஆகாசத்தின் பூரண சந்திரன் சாயி பூரண சந்திரன் அவர் தன் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றுகிறார் எதிர்பாராத பலன்களை அருள்கிறார் சாயி மேகம் போல் அருள்மழை பொழிந்தார் ஞான ஆகாசத்தின் பூரண சந்திரன் அவர் தன் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றுகிறார் எதிர்பாராத பலன்களை அருள்கிறார் எதிர்பாராத பலன்களை அருள்கிறார் எதிர்பாராத பலன்களை பாபா அருள்